என்ன பத்தின டீட்டெயில்ஸோ இல்ல வந்து நான் ஏன் இந்த யூடியூப் குள்ள எப்படி நான் இப்படி வந்தேன் எப்படி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த விஷயத்த சரி இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணலாம். சரி ஸ்பெஷலாகவும் இருக்கும், ஒரு மெமரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்னை வந்து நான் யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க. என் பேர் பாத்தீங்கன்னா கோபிகா மாதேஷ். நான் அங்க வந்து ஸ்வீடன்ல இருக்கும். என் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். இப்ப நாங்க வந்து மூணு பேர் தான் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நான் கோபிகா, என் ஹஸ்பண்ட் வந்து மாதேஷ், என் குழந்தை வந்து குட்டி பையன் இருக்கா, அவனுக்கு 3 வயசு ஆகுது, தீரன். சோ மூணு பேரும் இங்க இருக்கும். ஊர்ல வந்து நிறைய பெரிய ஃபேமிலி இருக்கு. எல்லாத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால வந்து வீடியோ வந்து ரொம்ப பெரிய லென்த்தியா போயிட்டு இருக்கும். ஊர்ல எல்லாம் அவ்வளோ அவங்க சைட்லயும் சரி என் சைட்லயும் சரி ரொம்ப பெரிய ஃபேமிலி தான். பட் ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க இங்க வந்து ஸ்வீடனுக்கு வந்திருக்கோம். நான் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்றேங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கே தெரியாம நான் வந்து யூடியூப்குள்ள நான் வந்து ஒரு கிரியேட்டரா முன்னே நான் என்டர் ஆயிட்டேன். அதாவது ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி. நான் யூடியூப்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியுங்களா, ஒரு வீடியோஸ் சும்மா ஃபன்னி வீடியோஸ் பாக்குறது, அப்புறமேட்டு சாங்ஸ் கேட்கறது, மூவி சாங்ஸ் கேட்கறது, இல்லைன்னா காமெடி வீடியோஸ் வந்து பார்ப்போம். டிவியில வந்து ஏதாச்சும் இது இல்லைன்னா உடனே நெட்டை போட்டு அதை போட்டு பாத்துட்டு இருக்கோம். அப்படி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து என்ன வச்சு தீரனோட வீடியோஸ் வந்து சரி போடலாம், குழந்தைங்க வீடியோ எல்லாம் நிறைய பார்ப்போம், அதெல்லாம் பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அது மாதிரி சரி தீரனோட வீடியோவும் பார்த்தா யாராச்சும் ஆசையா பாப்பாங்கல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு நானும் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு தெரியாம தீரனோட ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அவன் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒரு 50 செகண்ட்ஸ்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி அப்லோட் பண்றோம்னு கூட எனக்கு தெரியாது. அது நோண்டி எப்படியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். அப்புறம் அதை அப்படியே நான் விட்டுட்டேன், ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் யூடியூபையே நான் கண்டுக்கல. எனக்கு வந்து யூடியூப்னாலே இந்த மாதிரி கிரியேட்டர், இந்த மாதிரி ஏர்னிங் வரும், இந்த மாதிரி இப்படி பண்ணலாங்கிற ஒரு சுத்தமா ஒரு ஐடியா கூட எங்களுக்கு இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு விசா கிடைச்சிச்சு, நாங்களும் இங்க ஸ்வீடன் வந்தோம். ஸ்வீடன் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்துச்சு. தீரனை நான் தான் பாத்துக்கணும், அப்புறம் ஹஸ்பண்டினையும் நான் தான் பாத்துக்கணும். சுத்தி யாரும் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ரிலேட்டிவ்ஸோ யாருமே சுத்தமா இருக்க மாட்டாங்க, சுத்தி வெள்ளக்காரங்க பீப்புள் தான் இருப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் நாங்க இருந்து சுத்தம் ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ரூமுக்கு வந்து நாங்க இங்க ஷிஃப்ட் ஆனோம். சோ அந்த ரூமும் ரொம்ப கன்சிஸ்டடா ரொம்ப குட்டியா இருக்கும். தீரனும் வந்த பிறகுல ஊர்ல அப்பா அம்மா எல்லாத்துக்கூடயும் ஜாலியா எல்லாத்துக்கூடயும் உறவோட இருந்துட்டு அங்க வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ அப்புறம் வேற வழி இல்ல, அவனுக்கு டிவில வந்து யூடியூப் போட்டு பாக்குறது, அப்புறம் அவன் தூங்க வச்சனே நான் யூடியூப் போட்டு பாக்க ஆரம்பிச்சேன். யூடியூப் போட்டா பாக்க ஆரம்பிச்சேன்னே நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு அப்பதான் டிஃபரெண்டா இருந்துச்சு, என்னடா இந்த மாதிரி பிளாக்ஸ் எல்லாம் போடுறாங்க டிஃபரெண்டா, எனக்கு அப்பதான் தெரியாது பெரிய பிளாக்னு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு இங்க ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம். அப்புறமேட்டு நடுவுல வந்து சம்மர் டேஸ்ல நாங்க கரெக்டா இங்க வந்தப்போ நிறைய வெளியில அவுட்டிங் போறது, க்ரூஸுக்கு போறது, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் வின்டர் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் சுத்தமா வந்து வெளியில போக முடியாது. ஏன்னா குளிர்ல வந்து குட்டி பையனை வந்து கூட்டிட்டே வெளியில போக முடியாது. சரி அவனுக்கு வந்து உடம்பு ஒத்துக்காதோ அப்படிங்கறதுக்காக வீட்லயே வச்சுக்கிட்டு அப்பெல்லாம் ரொம்ப அழுவன், டிப்ரெஸ்டா இருக்கும், என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரே ரிலாக்ஸேஷன் ஒன்னு அம்மாக்கு போன் பண்றது, இன்னொன்னு யூடியூப்பை பாக்குறது. அம்மாக்கு போன் பண்றது யூடியூப்பை பாக்குறது, அப்புறம் இவங்க வந்து சமைச்சு கொடுக்கறது, தம்பியை பாத்துக்கிறது, தனியா வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறது, இப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறமேட்டு இன்னைக்கு என்ன சமையல், சுனிதா சிஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களும் என்னோட ஃபேவரட். அவங்களும் வந்து திடீர்னு நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் ஒரு சின்ன ஒரு இத பாயிண்ட்ல ஹெல்ப் தோண வச்சாங்க. சோ ஒரு தாட்க்கு வந்துச்சு. சரி அவங்க வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாக்க ஆரம்பிச்சேன். ஒரு 1 வீக்கா பாத்துட்டு இருந்தேன். அவங்களும் இந்த மாதிரி சமைச்சு போடுறது, திண்டு பாப்பா வச்சுட்டு பாடுறது, அந்த மாதிரி விஷயங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தீரனும் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்க ஆரம்பிச்சான். சரி வந்து அவங்களும் அப்புறமேட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓ நாம ஆல்ரெடி ஒரு வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து சரி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெசிபி வீடியோ போடலாம், தீரன் வீடியோ போட்டாச்சு, அதே ஐடியிலே இருக்கட்டும், ஒரு ரெசிபி வீடியோ வந்து போடலாம், நாம ஒரு ரெசிபி சேனல் ஆரம்பிக்கலாம், ஒரு சேனல் பேரோ எதுவுமே வைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இல்ல. எப்படி ப்ராப்பரா லாகின் பண்ணிட்டு
எப்படி இது பண்ணணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு தெரியல. மறுபடியும் நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எனக்கு எப்படி கேமரா பொசிஷன் வச்சு எடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் காட்டணும், எப்படி எடிட் பண்ணணும், என்னென்ன எதுன்னு கூட எனக்கு தெரியாது. நார்மலா வந்து அப்புறம் நானும் வீடியோ எடுத்துட்டேன், சும்மா ஒரு சின்ன ரெசிபி வீடியோஸ் வந்து எடுத்தேன். எடுத்துட்டு அப்புறமேட்டு சும்மா ஒரு எடிட்டர் மினியே நான் வந்து தீரனுக்காக இது பண்ணி வச்சிருந்தாலே அந்த எடிட்டர்லயே இது பண்ணிட்டு அதையும் அப்லோட் பண்ணிட்டேன், பப்ளிஷ் பண்ணிட்டேன். பப்ளிஷ் பண்ண மாட்டி அப்புறமேட்டு அதுவும் அப்லோட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு கொஞ்சம் வியூஸ் வந்து கொஞ்சோண்டு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து திடீர்னு ஆச்சரியமா இருந்துச்சு, சரி நாம வந்து யூடியூப்குள்ள வந்துட்டோம், ஒரு கிரியேட்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு அனுப்பினேன்னா என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து அனுப்பினேன் இந்த வீடியோவை. இப்படி நான் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நீ சேனல் தானே பாப்ப, நீ இப்படி சேனல் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பா ஒரு வியர்டா வந்து பார்த்தாங்க. சரி சரி பண்ணட்டும். வீட்டுல வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா அழுகுறாளி வச்சுட்டு தம்பி வச்சுட்டு இது பண்ணிருக்கா, அவளுக்கு வந்து வேற டிவியேஷனுக்கோ ஒரு ஃப்ரெண்டோ யாருமே இல்ல, சரி அவளும் பண்ணட்டும்னு எனக்கு அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. சரி பண்ணு, மேல இன்னும் என்னென்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணு, நானும் கொஞ்சம் ஏதாச்சும் எனக்கு முடிஞ்ச ஃப்ரீ டைம்ல வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, சரி நம்ம ரெசிபி வீடியோஸ் கூட இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணமோ அதையும் நம்ம வீடியோஸா கொடுக்கணும். ஏன்னா இப்ப வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம்னாலும் நார்மலா ஒரு பர்சன் வந்து என்ன பாப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கூகுளை தேடுவாங்க இல்லைன்னா யூடியூப்ல தான் பாப்பாங்க. சோ நாமளும் யூடியூப்ல வந்து ஒரு பாட்டா இருக்கணும். சோ நாமளும் ஒரு சின்ன ஒரு வீடியோ கொடுத்தோம்னு அதுலயும் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து பார்த்து ஹெல்ப்ஃபுல்லா அதாவது பயனடைஞ்சாங்கன்னா அவங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமேட்டு தான் வந்து சரி நம்ம இத்தனை நாள வேலைக்கு எதுவும் போல, சரி இதையே நம்ம ஃபுல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளால முடிஞ்ச நீங்க வந்து நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். எங்க ஃபேமிலிக்கும் எங்க அப்பா அம்மாக்கும் வந்து ஏதாச்சும் நான் இது முன்ன வந்து பெருசா வேலைக்கு போல, பட் இதை வந்து ஒரு கேரியரா வீட்டுல இருந்தே பண்ண மாதிரி இருக்கு, சரி நல்லா இருக்கு. அப்புறம் நாலு பேருக்கு ஒரு நாலு விஷயம் வந்து நாமளும் போட்டா யாராச்சும் பாப்பாங்க, அவங்களும் தெரிஞ்சிட்டு அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சேனலுக்குள்ள வந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சேனலுக்குள்ள வந்து இப்ப கிட்டத்தட்ட அதான் சொன்ன மாதிரி ரெசிபிஸ் அப்புறம் வீலாக்ஸ் இந்த மாதிரி அப்புறம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன். என்னென்ன கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதுதாங்க நான் யூடியூப்குள்ள வந்த ஒரு கிரியேட்டரா எப்படி நான் உருவானேன் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி. பட் எனக்கு நான் இப்படி ஒரு கிரியேட்டர் ஆவேன்னு சொல்லி நினைச்சு கூட பாக்கல, பட் ஒரு சின்ன ஸ்பார்க் ஆஃப் த மூமெண்ட் எனக்கு வந்து தோணுச்சு. திடீர்னு ஆரம்பிச்சேன், திடீர்னு இவ்வளவு நாள் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நான் சூப்பரா வந்து கண்டினியூ பண்ணி என்னோட பெஸ்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட எஃபர்ட் ஃபுல்லா நான் கொடுத்து யாருக்காவது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா வீடியோஸ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்னும் நல்லா வந்து ஒர்க் பண்ணுவேன்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் எனக்கு வந்து இத்தனை நாளா கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை இன்னும் எனக்கு கொடுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் ஒரு சூப்பரான நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அண்டில் தென் கோபிகா சேயிங் பை பை.